இந்தியாவில் ஒரு நாள் பெருந்தொற்று பாதிப்பு தொடர்ந்து இரண்டாவது நாளாக குறைந்தது. தொற்றில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 90.80% அதிகரிப்பு. நாடு முழுவதும் புதிதாக 173,790 பேருக்கு பெருந்தொற்று பாதிப்பு. 284,601 பேர் நேற்று ஒரே நாளில் டிஸ்சார்ஜ். பெருந்தொற்று பாதிப்பு மேலும் குறைப்பதற்காகவே ஒரு வாரம் ஊரடங்கு நீட்டிப்பு. பொதுமக்களின் ஒத்துழைப்பின்றி நோய் தொற்று சங்கிலியை துண்டிக்க முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். சிடி ஸ்கேன் எடுப்போர் விவரங்களை மாநகராட்சிக்கு தெரிவிக்க வேண்டும். தனியார் மருத்துவமனைகள் சிடி ஸ்கேன் மையங்களுக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மு அனந்த கிருஷ்ணன் காலமானார். முதல்வர் மு க ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி, கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் இரங்கல். பெருந்தொற்று பாதிப்பால் சிக்கி தவிக்கும் கோவை நகரம். தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை நேரில் ஆய்வு. கருப்பு பூஞ்சை நோய்க்கான சிகிச்சையை மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் சேர்க்க வேண்டும். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். பெருந்தொற்று தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ள மாநிலங்களின் பட்டியல் வெளியீடு. 5வது இடத்தில் தமிழகம். மக்கள் மத்தியில் குழப்பத்தையும் அச்சத்தையும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஏற்படுத்துகிறார். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றச்சாட்டு. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பெருந்தொற்று மருத்துவ உபகரணங்களுக்கு வரி விலக்கு. உள்நாட்டு மருத்துவ தயாரிப்பு உபகரணங்களின் வரியை குறைக்க குழு அமைக்கவும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. ஜூன் 1 முதல் உள்நாட்டு விமான கட்டணம் உயர்வு. விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. பொதுமக்கள் நலன் கருதி ரேஷன் கடைகளில் 13 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு ஜூன் மாதம் முதல் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பெருந்தொற்று வைரஸ் உருவானது தொடர்பாக அமெரிக்காவிடம் விசாரிக்க வேண்டும். உலக சுகாதார அமைப்பிடம் சீனா வலியுறுத்தல். பெருந்தொற்றால் நிறுத்தப்பட்ட எஞ்சிய IPL போட்டிகளை எப்போது நடத்துவது? BCCI இன்று முக்கிய ஆலோசனை. தமிழகத்தில் 10,000 முன்களப் பணியாளர்கள் நியமனம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கம் விலை உயர்வு. சவரனுக்கு 112 ரூபாய் உயர்ந்து 36,888 ரூபாய்க்கு விற்பனை. அன்பார்ந்த சத்தியம் டிவி நேயர்களே, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சத்தியம் நியூஸ் என்கிற பக்கத்திற்கு பதிலாக சத்தியம் டிவி என்கிற பக்கத்தின் வாயிலாக தினசரி தலைப்புச் செய்திகளை வெளியிடுகிறோம். எனவே நேயர்கள் அனைவரும் இதை பார்த்தும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்வது மட்டுமல்லாமல் சத்தியம் டிவிக்கு எப்பொழுதும் போல் உங்களின் நல் ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.